ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்மளால் பார்க்க முடியல, செகண்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டோம், காலையிலே பார்த்தாச்சு. அப்புறம் ஏன்டா இது வரைக்கும் இத்தனை நேரம் எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து புரியாமல் இருந்துச்சு. புரியாமல் இருந்ததோட அவர் ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்தேன். அவர் பேசின இன்டர்வியூலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே இருக்கும், மேக்ஸிமம் மினிமம் 10 மேலே இருக்கும். அது அப்படி இருக்கிற இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்து ஏதாவது ஹிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். மூவியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, அது கூட எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ கேட்டதுக்கப்புறம். நான் உங்கள் சாண்டி, நான் சாண்டி சார். சைக்கோ அப்படிங்கிற இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா புத்திசமை ரிலேட் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கௌதம புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த புத்தாவோட நேமும், அதே மாதிரி வில்லனுக்கு அங்குலி மாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கு ஒரு பேரும் வச்சு இதை ரிலேட் பண்ணியிருப்பாங்க. உண்மையான கதையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தா வந்து அந்த அங்குலி மாலியை திருத்தர மாதிரி இருக்கும். அந்த நேம் தான் பார்த்தோம்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வர ஒவ்வொரு கேரக்டரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அதாவது நார்மலாக மிஸ்கி மூவியில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர் எதுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அப்படி தான் பார்த்தோம்னா இங்கேயும் கேரக்டர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே வெளியே போயிட்டே இருக்குது. கடைசியில் எல்லாமே ஃபில்டர் பண்ணி ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் கிளைமேக்ஸில் எண்டாகி முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி இன்னொரு இடத்துலையும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சின்ன வயசுலேயும் சரி இப்பயும் சரி அதிகமாக கேட்குற ஒரு ஸ்டோரி தான், ஒரு ஹேண்டிகேப் இருந்தால் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பிளைண்ட் இருந்தாங்க, அந்த பிளைண்டுக்கு வந்து நடக்க முடியும், அந்த ஹேண்டிகேப்னால் நடக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டிகேப் சொல்கிற வழியாக இந்த பிளைண்ட் வந்து ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு போவோம்னு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரி தான் பார்த்தோம்னா இங்கே மெயின் கான்செப்டாகவே இருக்குது. அந்த கான்செப்ட் அப்படியே டோட்டலாக இங்கே செட் ஆகும். அந்த ஹீரோயினை தேடி போகிறது, அந்த வில்லனை தேடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஹேண்டிகேப் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். இதில் வந்து அந்த ஹேண்டிகேப் ரோல் வந்து பார்த்தோம்னா நித்யா மேனன் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல் வந்து பார்த்தோம்னா ஆதித்யா ராவ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நம்ம பார்க்குற மிஸ்கின் மூவிஸ்லேருந்து இது ரொம்பவே அப்டேட்டட் வெர்ஷன். அதே மாதிரி இளையராஜாவும் சேர்ந்தனால இந்த மூவி வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுச்சு. உண்மையுமே ஒரு கிளாஸ், அதாவது மிஸ்கின் மூவிஸ்லேயே இது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னடா எல்லாத்தையும் பற்றி பேசிட்ட, மெயின் வில்லன் சைக்கோ பற்றி கொஞ்சம் பேசுகிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பேசுகிறேன். சைக்கோ அப்படிங்கிற இந்த கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. சைக்கோ கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணவரை இன்னும் அந்த மூவி க்ரூ வந்து வெளியே அனுப்பலை, அதாவது இவர் தான் இந்த ரோல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவல் பண்ணல. அவங்க வந்து பெருசாக ரிவல் பண்ண போகிறாங்க. அந்தளவுக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது. நார்மலாக அந்த சைக்கோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் அவன் பட்ட கஷ்டங்கள் அவனை வந்து தனிமையில் வச்சிருக்குது. அந்த தனிமை எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு உண்டாக்குது. அந்த வெறுப்பு எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தா இந்த மாதிரி சின்னவங்களை வந்து நீ அதிகாரம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆள் மனசுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அழுக்கு அவனை நிறைய கொலைகள் செய்ய வைக்குது. அட்லாஸ்ட் அவன் வந்து ஒவ்வொரு டைம் இன்னோட நிற்கும் போது அவனோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட அழுக்கை வந்து போக்கிக்கிறான், தனக்குள்ள இருக்கிற அழுக்கை வந்து வெளியேற்றிக்கிறான் அப்படிங்கறதான் வந்து பார்த்தோம்னா மெயின் நோக்கமா இருக்குது. அட்லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவன் எப்படி தன்னோட சோலை வந்து கிளீன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்பு அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு எப்படி வெளிப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. உதயநிதி ஆக்டிங் ஆகட்டும், அதே மாதிரி ஆதித்ய ஆக்டிங் ஆகட்டும், அதே மாதிரி நித்யா மேனன் ஆக்டிங் ஆகட்டும், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தோம்னா படத்தோட ஒவ்வொரு தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். நித்யா மேனனும் உதயநிதியும் வந்து பார்த்தோம்னா காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சாங் வரும், அந்த சாங்கும் அதே மாதிரி அவங்க ஓட்டிட்டு போகிற அந்த பாதை வந்து தப்பு தப்பாக போய் கரெக்டாக போகிறதும் வந்து பார்த்தோம்னா, இத்தனை நேரம் அந்த யார் வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் தேடிட்டு இருந்ததாகவும், கரெக்டாக கிளைமேக்ஸில் அந்த சாங் முடிகிறப்ப கரெக்டாக அந்த ரூட் வந்து கரெக்டாக போகும், ஸ்ட்ரைட்டாக போகும், அது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இனி அந்த வில்லனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்க போறாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம், அதை வந்து நான் இப்போ இங்கே கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவனோட சுண்டு வரல் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் இந்த கொலைகள்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவனோட சுண்டு வரல அவனே வெட்டி இருக்கணும். அவன் வெட்டிட்டு தான் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வெறுப்புல அவன் வெட்டி இருக்கணும். அந்த வெறுப்புல வெட்டும் போது அதுல இருந்து வந்த ரத்தம் அவனுக்கு வந்து மிகப்பெரிய வலியை கொடுத்துருக்கணும். அந்த வலி இவங்க மேல இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரிய ஆட்கள் மேல பரவி இருக்கணும். அதனால அவன் சைக்கோவா மாறி இருக்கணும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த கீ வந்து எதுக்கு அவள் வச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவன் வந்து சைல்டுஹுட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், தனிமையிலேயே வாழ்ந்த அப்படின்னு சொல்லி. அவனுக்கு தேவை ஒரு விடுதலை, ஒரு அன்பு. அந்த அன்பு சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல கிடச்சா கூட பரவாயில்ல, அவன் எதிர்பார்க்குற இடத்துல கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ இருப்பான். அப்படி அவன் கடைசியில் கேட்டது ஒன்று நிறைவேறி இருக்கும், அவன் வாழ்க்கையிலேயே ஒரு நிறைவேறி இருக்கும், அது அந்த கீ. அந்த கீ எதுக்கு அந்த மேம் கிட்ட வச்சான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோனுக்கு தெரியும் இத்தனைக்கு காரணம் அந்த மேம், அந்த உள்ளே இருந்த அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்க போல.
அதனால தான் கீ அங்கே வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவன் ஏன் எப்பயுமே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டே இருந்தான், ஏன் எப்பயுமே வந்து பார்த்தோம்னா லுக் ஒரு நல்ல லுக்கோட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் சின்ன வயசுல இருந்து அவன் பார்த்த பாதைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே அழுக்கு நிறைந்ததாகவும் ரொம்பவுமே டர்ட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி இவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒன்று இருந்துச்சு. அப்படி இவனை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இவனே இவனை தள்ளி விட்டது தான் வந்து பார்த்தோம்னா அந்த க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நல்ல ஹேண்ட்ஸமாக ஒரு லுக்கோட அவனுக்குள்ளே இருக்கிற அந்த டர்ட்டினஸை வெளியே காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே போட்டிருக்கிற ஒரு கோட் லேயர் ஒரு மாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசி ரெண்டு வீடியோலையும் சொன்ன மாதிரி இது வந்து குழந்தைகள் யாருமே பார்க்க வேணாம், அதே மாதிரி பிரெக்னன்சியாக இருக்கிறவங்க யாருமே பார்க்க வேணாம். முழுக்க முழுக்க மிஸ்கினோட மூவி, நீங்கள் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட எதாவது சொல்லணும் இல்லை என்கிட்ட எதாவது பேசணும், எனக்கு எதாவது சஜஷன் கொடுக்கணும், என்கிட்ட எதாவது நான் வந்து தப்பு பண்ணுறேன் அதை வந்து நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லலாம். என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்கிட்ட வந்து கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.